1991 May 21 தென் மாநில தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய ராஜீவ்காந்தி அன்று மாலை சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு புறப்பட்ட ராஜீவ் போரூர் மற்றும் பூந்தமல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார். இறுதியாக 9 அளவில் சென்னைக்கு அருகே உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்தடைந்தார். மேடையிலிருந்து சற்று தொலைவில் நிறுவப்பட்டிருந்த இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்த ராஜீவ் மேடையை நோக்கி நடக்க தொடங்கினார். வழியெங்கும் தொண்டர்கள் மலர் தூவி அவரை வரவேற்றனர். அப்போது ராஜீவ்காந்தியை தடுத்து நிறுத்திய ஒரு பெண்மணி தன் பிள்ளை எழுதிய கவிதையை வாசிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்த போதும் ராஜீவ் அதை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தையின் கவிதையை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்திலிருந்து முண்டியடித்துக் கொண்டு ஒரு இளம் பெண் ராஜீவை நோக்கி முன்னேறினார். கையில் சந்தன மாலையுடன் ராஜீவை நெருங்கிய அந்த பெண்ணை காவல்துறையினர் தடுத்தனர். நடக்க போகும் பயங்கரத்தை அறியாத ராஜீவ் அந்த பெண்ணை தடுக்க வேண்டாம் என்று சைகை காட்டினார். ராஜீவுக்கு அருகில் வந்த அந்த பெண் தன் கையில் வைத்திருந்த சந்தன மாலையை தவறவிட்டார். கீழே விழுந்த மாலையை எடுப்பதற்காக அந்த பெண் தரையை நோக்கி குனிந்தார். அடுத்த நொடியில் குண்டு வெடித்தது. ராஜீவ் உட்பட 18 பேர் கொல்லப்பட்டனர். ஐரோப்பாவில் படித்துக் கொண்டிருந்த இந்திரா காந்தி 1940களின் தொடக்கத்தில் இந்தியா திரும்பியவுடன் தனது காதலர் ஃபெரோஸ் காந்தியை மனம் முடித்தார். ஃபெரோஸ் இந்திரா தம்பதியினருக்கு 1944 August 20 ராஜீவ் காந்தி பிறந்தார். அண்ணன் சஞ்சய் காந்தியுடன் சிவ்நிகேதன் பள்ளியில் தொடக்க கல்வியை பெற்ற ராஜீவ் அதன் பிறகு இந்தியாவின் தலை சிறந்த பள்ளிகளில் ஒன்றான தூன் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். 1961 உயர்நிலை கல்வி பயில ராஜீவ் காந்தி இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். லண்டனில் A-level பள்ளி படிப்பை முடித்த ராஜீவ் உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். ஒரு நாள் கல்லூரி நண்பர்களுடன் கிரேக்க உணவகத்திற்கு சென்ற ராஜீவ் காந்தி அங்கு உணவு பரிமாறும் வேலையை செய்து வந்த சோனியாவை முதல் முறையாக சந்தித்தார். முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் இடையில் இடம் புரியாத ஈர்ப்பு உண்டானது. இத்தாலியை சேர்ந்த சோனியா காந்தி நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். படிப்பதற்காக லண்டனில் தங்கியிருந்த அவர் பகுதி நேரமாக அந்த உணவு விடுதியில் பணியாற்றி வந்தார். செல்வ செழிப்பிலும் அதிகாரத்திலும் உயர்மட்டத்தில் உள்ள குடும்பத்தில் பிறந்த ராஜீவ் காந்திக்கு எளிய குடும்பத்தில் பிறந்த சோனியாவின் மீது காதல் ஏற்பட்டது. ராஜீவின் காதலை சோனியா ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய குடும்பம் குறித்து அவருக்கு ஒருவித பயம் இருந்தது. தன்னுடைய காதல் குறித்து அன்னை இந்திரா காந்தியிடம் ராஜீவ் தெரிவித்தார். மறுப்பு சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்ட இந்திரா லண்டன் சென்று சோனியாவை நேரில் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது நீதான் என் மருமகள் என்று இந்திரா கொடுத்த வாக்குறுதிக்கு பிறகே சோனியாவின் தயக்கம் முடிவுக்கு வந்தது. ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் படிப்பை பாதியிலேயே நிறுத்திய ராஜீவ்காந்தி லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். ஆனால் அதையும் அவர் முழுமையாக படித்து முடிக்கவில்லை. பிற்காலத்தில் நேர்காணல் ஒன்றில் இது குறித்து பேசிய ராஜீவ் மனப்பாடம் செய்து பரீட்சை எழுதும் முறை தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். படிப்பை பாதியில் விட்டுவிட்டு 1966 ராஜீவ் இந்தியா திரும்பிய அந்த சமயம் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தாயின் வழியில் அரசியலை பின்தொடராமல் தனது கனவை நோக்கி பயணிக்க தொடங்கினார் ராஜீவ். சிறு வயதில் தாத்தா நேருவுடன் முதல் முறையாக கிளைடர் விமானத்தில் பறந்தது முதல் பறப்பதின் மீது ராஜீவுக்கு காதல் ஏற்பட்டது. டெல்லியில் பைலட் பயிற்சி பள்ளியில் சேர்ந்த ராஜீவ் தொழில்முறை விமானியாக பயிற்சி பெற தொடங்கினார். படிப்பை முடித்து தனது சொந்த ஊரான இத்தாலிக்கு திரும்பிய சோனியா தனது காதலுக்கு தந்தையை சம்மதிக்க வைக்க முயற்சியில் ஈடுபட்டார். இறுதியாக 1968 இந்திராவின் அழைப்பின் பேரில் சோனியா முதல் முறையாக இந்தியா வந்தார். அந்த ஆண்டு February 25 எளிமையான முறையில் ராஜீவ் சோனியா திருமணத்தை இந்திரா காந்தி நடத்தி வைத்தார். அந்த காலத்தில் ராஜீவின் சகோதரர் சஞ்சய் காந்தி தாய் இந்திராவுக்கு ஆதரவாக அரசியல் களத்தில் செயல்பட தொடங்கினார். ஆனால் ராஜீவ்காந்தி தனது கனவு பயணத்தின் இறுதி லட்சியமாக ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் விமானியாக பணிக்கு சேர்ந்தார். அரசியல் பற்றி எதையும் தெரிந்து கொள்ள விரும்பாத ராஜீவ் டெல்லி தெருக்களில் தனது காதல் மனைவி சோனியாவுடன் மகிழ்ச்சியாக வலம் வந்தார். அடுத்த சில ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழப்போவதை அப்போது அவர் அறிந்திருக்க நியாயம் இல்லை. எந்தவித அரசு பதவியையும் வகிக்காத சஞ்சய் காந்தி அரசு அதிகாரிகளுக்கும் கட்சியின் தலைவர்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கும் அளவிற்கு செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். இந்திராவின் அரசியல் வாரிசாக இயல்பாகவே வளர்ந்து வந்தார் சஞ்சய் காந்தி. இந்த நிலையில் அந்த சோக நிகழ்வு நடந்தேறியது.
1980 June 20 டெல்லியில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விமானத்தை இயக்கிய சஞ்சய் காந்தி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சமயம் ஐரோப்பாவிற்கு சுற்றுலா சென்றிருந்த ராஜீவ் அவசர அவசரமாக நாடு திரும்பினார். அது முதல் ராஜீவின் தனிப்பட்ட கனவுகள் இரண்டாம் பட்சமாக மாறத் தொடங்கின. சஞ்சய் காந்தியின் மறைவிற்கு பிறகு ராஜீவ் காந்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்று கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். தொடக்கத்தில் அதை மறுத்து வந்த ராஜீவ் இறுதியாக, நான் அரசியலுக்கு வருவது தனது அன்னைக்கு உறுதுணையாக இருக்கும் என்றால் அரசியலுக்கு வர தயார் என்று அறிவித்தார். 1981 பிப்ரவரி 1 டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகளின் பேரணியில் ராஜீவ் முதல் முறையாக உரையாற்றினார். அப்போதும் அவர் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ விமானியாக பணியாற்றி வந்தார். சஞ்சய் காந்தி மரணமடைந்ததால் அவர் வெற்றி பெற்ற அமேதி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதியில் ராஜீவ்காந்தி போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோரிக்கை எழுந்தது. அடுத்த சில தினங்களில் அமேதிக்கான வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கட்சியின் உறுப்பினர் சந்தாவை செலுத்திய கையோடு அமேதிக்கு பறந்த ராஜீவ்காந்தி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட லோக் தளம் கட்சியை சேர்ந்த சரத் யாதவை 237,000 வாக்கு வித்தியாசத்தில் ராஜீவ்காந்தி தோற்கடித்தார். அண்ணனின் தொகுதியில் அமோக வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜீவுக்கு இளைஞர் காங்கிரசின் பொறுப்பாளராக கட்சி பதவி வழங்கப்பட்டது. 1982 ஆசிய விளையாட்டு போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான அரங்குகள், மைதானங்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் பொறுப்பு 33 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கமிட்டிக்கு வழங்கப்பட்டது. அதில் ஒரு உறுப்பினராக இருந்த ராஜீவ்காந்தி அதன் தலைவரை போல் செயல்பட்டு ஆசிய விளையாட்டு போட்டியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். அடுத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை பெற்ற ராஜீவ் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அடுத்த 2 கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் ராஜீவ்காந்தி. 1984 June 1 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அமைந்துள்ள சீக்கியர்களின் பொற்கோவிலுக்குள் நுழைந்த இந்திய ராணுவம் அங்கு பதுங்கியிருந்த காலிஸ்தான் போராளிகளை சுட்டுக் கொன்றது. இந்திராவின் இந்த நடவடிக்கை சீக்கியர்களை கோபமடைய செய்தது. அந்த ஆண்டு அக்டோபர் 31 தனது சீக்கிய காவலர்களால் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சமயம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்த ராஜீவ்காந்தி தகவல் அறிந்து டெல்லி விரைந்தார். அதற்குள் சீக்கியர்களுக்கு எதிராக டெல்லி பற்றி எரிய தொடங்கியது. சீக்கியர்களின் வீடுகள், கடைகள் மற்றும் நிறுவனங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. 100,000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த கலவரம் குறித்து ராஜீவிடம் கேட்டபோது, ஆலமரம் சாயும் போது பூமி அதிரத்தான் செய்யும் என்று கூறினார். ராஜீவின் இந்த கருத்து தற்போது வரை பொது தளத்தில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. விமானியாக கனவு கண்டு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ராஜீவை சகோதரன் சஞ்சயின் மரணம் அரசியல் பக்கம் திரும்ப செய்தது. தாய் இந்திராவின் மரணம் அவரை முழுநேர அரசியல்வாதியாக மாற்றியது. கட்சியின் மூத்த தலைவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கட்சியின் தலைவர் பொறுப்பும் ராஜீவுக்கு வழங்கப்பட்டது. ஆட்சி காலம் ஏறக்குறைய முடிவடைந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தியின் மரணத்தால் நாடு தழுவிய அளவில் ஏற்பட்ட அனுதாப அலை காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது. 404 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார்.